நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், ஒட்டுமொத்த தளபதி ஃபேன்ஸோட மைண்ட் செட்லையும் இருக்கிறது பீஸ்ட் படம் கண்டிப்பாக 2022 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான். அந்த ஒரு தாட் வந்து இன்னும் யாருக்கிட்ட இருந்தும் சேஞ்ச் ஆகவே கிடையாது, அப்படியே தான் இருக்குது. பட் வலிமை படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா பீஸ்ட் படம் பொங்கலுக்கு வராது அப்படிங்கிற டாக்ஸ் தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. பட் பீஸ்ட் படக்குழுவை பொறுத்த வரைக்குமே படம் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற முடிவை ரீசெண்டெல்லாம் எடுக்கப்பட்டது கிடையாது. படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இதை பற்றின தகவல் வெளியாகிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக படம் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறது. பட் இப்போ சடனாக வலிமை படம் பொங்கலுக்கு வரப்போகிறதுனால பீஸ்ட் வராது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கண்டிப்பாக சொன்ன டைமில் பீஸ்ட் வந்து பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படிங்கிறத இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த முடிவை டேரக்டரோ இல்லை படத்தோட ப்ரொடியூசரான சன்பி ஜோஸ் எடுத்தது கிடையாது, நம்ம தளபதி தான் அந்த முடிவை எடுத்திருக்காராமா. ஸோ கண்டிப்பாக படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியாகணும் அப்படிங்கிற முடிவை சன்பி ஜோஸ் கிட்ட நம்ம தளபதியே டேரக்டாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாயிருக்கு. இப்படி ஒரு முடிவை நம்ம தளபதி எடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. சூப்பர் ஸ்டாரோட அண்ணாத்த படத்தையும் சன்பி ஜோஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்த அண்ணாத்த படத்தோட மோஷன் போஸ்டர், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அதுலேயும் கூட படம் தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருந்தாங்க. பட் இந்த ஒன் வீக்காக படத்தை பற்றி என்ன தகவல் வெளியாயிட்டு இருக்கு அப்படின்னா, படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போது, தீபாவளிக்கு வரக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சன்பிஜஸ் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் கூட 50% ஆக்குமென்சியில் தான் தியேட்டர்ஸ் வந்து ரன் ஆக போகுது. அந்த டைமில் படத்தை ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற காரணத்துக்காக ரிலீஸ் டேட்டை பொங்கலுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க சன்பிஜஸ். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம தளபதி பீஸ்ட் வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறத சன்பிஜஸ் கிட்ட சொல்லிட்டாரு, அதனால அந்த டேட்டை வந்து தளபதி சேஞ்ச் பண்ணலையாமா. அதனால பீஸ்ட் பொங்கலுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. நம்ம தளபதி இப்படி ஒரு விஷயத்தை சன்பிஜஸ் கிட்ட சொன்னதுக்கப்புறமா அதுக்கு வந்து மறுப்பு அவங்க தெரிவிக்கல. அதனால பீஸ்ட் படம் பொங்கலுக்கே வரட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அண்ணாத்த திரைப்படத்தை மறுபடியும் வந்து தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவை சன்பிஜஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த தகவல் எப்படி வெளியாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வலைபேச்சு நண்பர்கள் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சினிமாவில் இருக்கிற நிறைய பேரோட டச் இருக்கிறவங்க. ஸோ அவங்க சொல்ல விஷயங்கள் வந்து முக்கால்வாசி நடந்துட்டா இருக்கு. தளபதி ஃபேன்ஸாக நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறது பீஸ்ட் பொங்கலுக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இப்போ சடனாக வந்து ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். நம்ம தளபதியோட எல்லா படங்களுமே ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் ஆகி தான் நம்ம எல்லாரும் பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். பட் இந்த வாட்டி ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வருத்தம் தான். ஸோ அதனால் பீஸ்ட் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறத நம்ம தளபதி உறுதியாக சன்பிஜஸ் கிட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நிறைய பேர் வந்து ஒரு சில டவுட்ஸில் இருக்காங்க, வலிமை படம் பொங்கலுக்கு வரதுனால பீஸ்ட் படம் வராது அப்படின்னு. பட் இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ரெண்டு படத்தையும் ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து தயாரிச்சிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் வேறு வேறு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. அதனால ரெண்டு படங்களுமே பொங்கல் காலத்தில் சந்திக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருந்த எல்லா வீடியோஸ்லுமே படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம நினைக்கிற மாதிரியே படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம தளபதி அந்த ஒரு முடிவில் தான் இருக்கார் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லி யாரில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.